இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். செய்தி ஊடகங்கள் மேலேயும் இந்த பத்திரிகைகள் மேலேயும் தொடர்ச்சியாக வைக்கப்படுற குற்றச்சாட்டு எந்த செய்தி ஊடகங்களும் பத்திரிகைகளும் நடுநிலையாக செயல்படுறதுல ஒரு சாருக்கு துணையாகவும் சாதகமாகவும் செயல்பட்டு இருக்காங்க. இங்க நடுநிலையான செய்தி ஊடகங்கள் எதுவுமே கிடையாது, நடுநிலையான பத்திரிகைகள் எதுவுமே கிடையாது. அதனால நடுநிலையான செய்தியாளர்களை உருவாக்குறதும் செய்தி ஊடகங்களை உருவாக்குறதும் என்னோட மிகப்பெரிய கனவு. அதுக்கான முன்னெடுப்பா கிட்டத்தட்ட 2014ல இருந்தே நான் முயற்சி செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ அது சாத்தியமாக இருக்கு. பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஜேர்னலிசத்தை வந்துட்டு தன்னோட துறையா தேர்ந்தெடுக்கும், இதை வந்து தன்னோட ப்ரொஃபஷனா தேர்ந்தெடுக்கும் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் இந்த பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம்ல வந்து சேர்ந்துக்கலாம். நானே நேரலை வகுப்புல வந்துட்டு உங்களுக்கு வந்து சொல்லித்தர போறேன், நேரலையா அதாவது வந்து லைவ்ல நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். அதனால நிச்சயமா நீங்க ஒரு நல்ல ஜேர்னலிஸ்டா உருவாக்க முடியும். இந்த விஷயத்த நான் முன்னாடி கொண்டு வந்த உடனே நிறைய பேர் எனக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. உண்மையிலேயே ஜேர்னலிசம்ன்றது இங்க எத்திக்கலா கொண்டு வரப்படணும், நிறைய ஜேர்னலிஸ்ட் உருவாக்கப்படணும். அதனால நாங்களே உங்க கோர்ஸ் கூட வந்து சேர்ந்துக்கிறோம், நாங்க நிறைய வாலண்டியரா வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி பெரிய பெரிய வல்லுநர்கள் இந்த துறையை சேர்ந்தவங்க எல்லாருமே எனக்கு உதவி பெய்ய தயாரா இருக்காங்க. ஆகஸ்ட் 9ல இதுக்கான முதல் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு ஜூலை 23 ரங்கராஜ் பாண்டே ஒரு வீடியோவை தன்னோட சாணக்கிய சேனல் அப்லோட் பண்றாரு. கிட்டத்தட்ட 2-3 சேனலை வந்துட்டு அவர் வந்து நிர்வகிச்சுட்டு இருக்காரு. இருந்தாலும் இந்த சாணக்கிய சேனல் தான் ரொம்ப ஆக்டிவா ரீசன்ட் டேஸ்ல இருக்காரு. அதுல 23 ஜூலைல சொல்லியிருந்த விஷயம் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல சொல்லப்படுற விஷயம் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 60 நாள் வந்து இந்த கோர்ஸ் இருக்கும். சண்டே சாட்டர்டே சண்டே வந்துட்டு 1 ஹவர் 11 o'clock வந்து இந்த ஸ்கோர் ஸ்டார்ட் ஆகும். இது நேரலை வகுப்பு, கொரோனா காரணமா நேரலை வகுப்புல இருக்கும். இது மட்டும் இல்ல, பல பேர் வந்து வெளிநாடுகள் வந்து இந்த ஜேர்னலிசம்ல வந்து கத்துக்கணும்னு நினைச்சதுனால இது வந்து நேரடியா லைவா கொண்டு வரோம். நானே இந்த கிளாஸ் நேரடியா எடுக்க போறேன். கிட்டத்தட்ட 22 வருடம் வந்து இந்த துறையில வந்து அனுபவம் மிக்க, இந்த ஜேர்னலிசம்ல வந்துட்டு அனுபவம் இருக்கிறேன். நானே உங்களுக்கு வந்துட்டு ஒரு இந்த கிளாஸஸ் எடுக்க போறேன். சோ நீங்க ஒரு நல்ல ஜேர்னலிஸ்டா உருவாக்க முடியும். இதுக்கான ஃபீ ஸ்ட்ரக்சர் என்ன, எந்த மாதிரி கோர்ஸ் டியூரேஷன் இருக்கும், நான் சொன்ன மாதிரி 60 நாட்கள் வந்து 50 கிளாஸஸ், சாட்டர்டே சண்டேல 1 ஹவர் கிளாஸஸ்னு 50 கிளாஸஸ் இருக்கும். இந்த 6 மாசம், இந்த 6 மாசம் முடிஞ்சதுக்கு பிறகு சர்டிபிகேஷன் கோர்ஸ், அது உங்களுக்கு சர்டிபிகேட்டும் இஷ்யூ பண்ணுவோம். ஸோ இதோட ஃபீ ஸ்ட்ரக்சர் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக PSJ234@gmail.com அப்படின்ற மெயிலுக்கு உங்களோட டீட்டெயில அனுப்புங்க, நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஃபீ ஸ்ட்ரக்சர் என்ன, கோர்ஸ் டேட்டாஸ் என்ன, எந்த பீரியட்ல நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எந்த பீரியட்ல எந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியுன்ற டேட்டாஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் ஐடி கொடுத்துருந்தாரு. கிட்டத்தட்ட ஜூலை 23 கொடுத்துருந்தது. பட் நான் தான் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தேன். நமக்கு கொஞ்சம் ஜேர்னலிசம்ல வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட், என்ன விஷயம் இன்ட்ரெஸ்ட்னா சொல்ற மாதிரி எல்லாருமே ஒரு வேலை வந்துட்டு நடுநிலையா இல்லாமல் இருக்காங்களோ, மக்களுக்கு நடுநிலையா செய்திகளை சொல்லணும் அப்படின்னா, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து அறிவு வேணும். வெறும் வீடியோ மட்டும் பேசிட்டா மட்டும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட முடியாது. ஸோ ஜேர்னலிசம் அந்த ஸ்ட்ரிக்ட் டாக்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் வந்து மக்கள்கிட்ட ஈஸியா கொண்டு போய் சேர்க்க முடியும்னால ஜேர்னலிசம் நம்மளும் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த PSJ234@gmail.com மெயில் அனுப்புறேன். முந்தானத்து என்ன அனுப்பியதுன்னா, இந்த மாதிரி வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஜேர்னலிசம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்க வந்து ஆன்லைன் கோர்ஸ் தானே சொல்லியிருந்தீங்க, ஸோ என்ன பண்ணணும், என்ன ப்ரொசீஜர்னு தயவு செஞ்சு எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அந்த மெயில இருந்து எனக்கு ரிப்ளையும் வந்துருந்துச்சு. ரிப்ளைல சொல்லியிருந்த விஷயம் உண்மையிலேயே வந்துட்டு பேரிடியா இருந்துச்சு. நான் நினைச்ச விஷயம் என்னவாங்கன்னா, பாண்டே உண்மையிலே வந்துட்டு சமுதாய அக்கறையோட சமூக எண்ணத்தோட நடந்துக்கிறாரு. இங்க நல்ல ஜேர்னலிஸ்ட் உருவாகணும் அப்படின்றது பாண்டேவோட கனவா இருந்துச்சு. மேபி வந்துட்டு ஏதாவது ஸ்டைஃபன் மாதிரி நமக்கு கொடுப்பாங்க, இல்ல நம்ம ஏதாவது பே பண்ற மாதிரி இருந்தா மினிமம் ஏதாவது பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கோர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவோம், ஜேர்னலிசம் என்றது தெரிஞ்சுக்கணும், மக்கள்கிட்ட நல்ல விஷயங்களை கொண்டு போய் எப்படியாச்சும் சேர்க்கணுன்றதுக்காக இதை நம்ம கத்துப்போமே அப்படின்ற ஒரு சந்தேகத்துல தான் இந்த மெயில் அமைச்சிருந்தேன். அதுக்கு ரிப்ளையும் பண்ணியிருந்தாங்க. ஆனா ரிப்ளை எனக்கு மிகப்பெரிய பேரிடையா இருந்துச்சு. ஏன்னா கோர்ஸோட ஃபீஸ் 50,000 only, 50,000 ரூபாய் வெறும் 6 மாத கோர்ஸ், 50 கிளாஸ் மட்டுமே இருக்கிற இந்த கோர்ஸுக்கு 50,000 ஃபீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸோட வேலை 1000 ரூபாய். அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 50 கிளாஸ்க்கு நம்ம 50,000 ரூபாய் பே பண்ணணும். அந்த 50,000 ரூபாய் டோக்கன் அட்வான்ஸாக 10,000 ரூபாய் இப்போ பே பண்ணிடுங்க. மீதி பணத்தை உங்களுக்கு அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகும். அவர் சொன்ன மாதிரி ஆகஸ்ட்டில் ஒரு பேட்ச் மேபி ஸ்டார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வந்துட்டு இந்த 2 மாதம் முடிஞ்சு 3வது மாதம் அந்த கோர்ஸுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணிட முடியும் அப்படின்றதுனால அக்டோபர் மாதம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இனிஷியலாக டோக்கன் அட்வான்ஸ் வந்துட்டு நீங்கள் 10,000 ரூபாய் பே பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் மீதி பேமெண்ட்டை வந்து நீங்கள் அக்டோபரில் பே பண்ணால் போதும் அப்படின்றத அந்த மெயிலில் சொல்லியிருந்தேன். இதை பார்த்தோன்னே எனக்கு மிகப்பெரிய ஷாக். ஏன்னா பாண்டே அவர்கள் இன்னைக்கு சமுதாயம் சார்ந்த, சமூகம் சார்ந்த பல பிரச்சனைகளை பேசிட்டு இருக்காரு, அரசியல் சார்ந்த பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. மக்கள் தேவைக்காக தான் இந்த ஜேர்னலிசம் அப்படின்ற கோர்ஸே உருவாக்கியிருக்காரு. ஒரு நல்ல ஜேர்னலிஸ்ட் உருவாகணும், எத்திக்கல் ஜேர்னலிசம் இங்கே உருவாகணும் அப்படின்றதுக்காக ஏதாவது வந்துட்டு உதவி செய்யற மாதிரி தான் இந்த ஜேர்னலிசம் கோர்ஸ் இருக்குன்னு பார்த்தா,
50,000 ரூபாய் ஃபீஸை கட்டி படிக்கணும்னு சொன்னா, 50,000 ரூபாய் ஃபீஸை கட்டி இந்த கொரோனா காலத்துல உங்களால நேரலை தான் நடத்த முடியும்னு சொல்ற நீங்க எப்படி வந்துட்டு 50,000 ரூபாய் ஒருத்தனால ஃபீஸ் கட்ட முடியும்னு நினைச்சீங்க? அப்படி 50,000 ரூபாய் ஃபீஸ் கட்டி படிக்கிறவங்க எத்திக்கல் ஜேர்னலிஸ்டோட வருவாங்களா? எத்திக்கலோட வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் உருவாகுனா, அடித்தட்டுல இருந்து மக்கள் நலனை மட்டுமே யோசிச்சு எப்படியாவது இந்த மக்கள்கிட்ட நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துட மாட்டோம்னு நினைக்கிறேன். பல பேர் வந்து இந்த ஜேர்னலிசமா 50,000 ரூபாய் கொடுத்து படிக்க முடியுமா? நீங்க உங்க வீடியோ சொல்லியிருந்த விஷயம் என்னன்னா, என்னோட மிகப்பெரிய கனவே ஒரு நல்ல ஜேர்னலிஸ்ட் உருவாகிறதும் ஒரு எத்திக்கல் ஜேர்னலிஸ்ட் உருவாகிறதும் மிகப்பெரிய கனவு, அந்த கனவை நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 50,000 ரூபாய்ன்றது மிகப்பெரிய தடையா இருக்கும். தயவு செஞ்சு சாதாரண மக்கள் இந்த ஜேர்னலிசம்குள்ள வரணும், ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 50,000 ரூபாய் அப்படின்றத கன்சிடர் பண்ணணும். இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம், மறுபடியும் வந்துட்டு யாராவது ஒருத்தர் படிக்கணும்னு நினைக்கிறவன், நீங்க சொல்ற மாதிரி ஏற்கனவே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இங்க அரசியல் பேசக்கூடாது, இதுதான் ஒரு புரிதலுக்கு இதை சொல்லிதான் ஆகணும். லெஃப்ட் விங் அப்படின்னு சொல்ற இடத்துல நிறைய பேர் வந்துட்டு இந்த இதுக்குள்ள இருக்காங்க, இந்த மீடியாக்குள்ள இருக்காங்க, நியூஸ் மீடியாக்குள்ள இருக்காங்க, இல்ல நியூஸ் பேப்பர்ஸ்ல இருக்காங்க. ஸோ ரைட் விங்க்கு ஒரு சில பேர் யாருமே இல்லாம இருக்காங்க. ஸோ ரைட் விங்காக வந்துட்டு ஆள் சேர்க்கிறது தான் இந்த விஷயம் அப்படின்னு பல பேர் பேசிட்டு இருக்கிற நேரத்துல நீங்களும் இதை கொண்டு வந்து சேர்த்தீங்க அப்படின்னா அது உண்மையிலேயே வந்து அந்த மாதிரி தான் தோண ஆரம்பிக்கும். ஏன்னா 50,000 ரூபாய் கொடுத்து சேர்றவன் யாருமே வந்துட்டு சாதாரண அடித்தட்டு மக்கள் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய நினைக்கணும்னா இருக்க மாட்டான். ஸோ ரைட் விங் யாரை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறோம் அவங்களாம் வந்துட்டு இந்த ஜேர்னலிசம் கோர்ஸை படிப்பாங்க. அதனால இந்த கோர்ஸை படிக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு மறுபடியும் நடுநிலையான ஒரு நடுநிலையான செய்தியாளராக உருவாக வாய்ப்பே கிடையாது. நல்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு இங்கே உருவாக சான்ஸ் இல்லை. மறுபடியும் அவனுக்கு எதிராக இவன் அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வு தான் இங்கே நடக்க போகுது. நல்ல ஜேர்னலிஸ்ட் உருவாகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது உங்களோட உண்மையான கனவாக இருந்துச்சுன்னா, நல்ல ஜேர்னலிசம் எத்திக்கல் ஜேர்னலிசம் இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபீஸை கன்சிடர் பண்ணுங்க மிஸ்டர் பாண்டே. இதுதான் என்னோட வேண்டுகோள். உங்களை வந்துட்டு இந்த காயப்படுத்தியிருந்தால் மன்னிக்கணும், அந்த மாதிரியான எண்ணம் எனக்கு கிடையாது. பட் என்னோட கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கான உரிமை எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் மெயிலை போட்டு மெயிலை ரிப்ளை வாங்கின எனக்கு மிகவே அதிகமான உரிமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.